அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபகிருத வருடம் புரட்டாசி மாதம் பன்னெண்டாம் நாள் புரட்டாசி மாதம் பௌர்ணமி தினம் இன்று வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இரண்டும் சேர்ந்து வந்திருக்கிறது ஒரு அருமையான பொன்னால் நாளை மதியம் நம்ம பௌர்ணமி பூஜையும் இந்த பௌர்ணமி பூஜை நம்ம காலையில் ஒன்பது டு பத்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை வந்ததுனால மதியம் ஒரு மணிக்கு நம்ம கோபூஜை நடக்கும் அதை வந்து லைவாக நம்ம வீடியோவில் கொடுத்துடலாம் ஏன்னா பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கிறது இந்த இரண்டும் சேர்த்து நமக்கு நாளைக்கு கோபூஜை மதியம் ஒரு மணிக்கு சுக்கர நடைபெறும் அப்படிங்கிறத நான் எல்லாேருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் வீடியோ லைவில் வர்றவங்க லைவில் காத்துருங்க நம்ம நூறு சதவீதம் லைவை நல்ல சிறப்பாக நம்ம நாளைக்கு பண்ணிடலாம் அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால் திருப்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் ஈரோடு இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நேரில் வாங்க வந்து இந்த பூஜையில் ஒரு முறை கலந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் தெரிகிறது அப்படின்னு நீங்களே உணர்வீங்க ஒரு சில விஷயம்லாம் சொன்னால் புரியாது சாமி அதெல்லாம் வந்து அணுவிச்சு பார்த்தா தான் தெரியும் ஏன் நான் சுக்கர ஓரையில் அதை வச்சுருக்கேன் சுக்கர ஓரையில் ஏன் இது நடக்கும் அப்படிங்கிறதுக்குலாம் நிறைய காரணங்கள் இருக்கிறது ஒரே ஒரு முறை நாளை மிஸ் பண்ணாமல் ஒரு பொன்னான நேரம் கிடைக்கவே கிடைக்காத ஒரு நாள் வெள்ளிக்கிழமையும் வருது பௌர்ணமியும் வருகிறது சுக்கர ஓரையில் நம்ம இதை இருக்கிறோம் வாங்க நம்ம திதி யோக காரணம் என்ன சொல்கிறதுங்கிறது பார்ப்போம் நாளை மாலை நாலு முப்பத்தி நாலு வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கிறது அதன் பின்பு பிரதமை திதி தேய்பிரை பிரதமை ஆரம்பிச்சிருது வளர்பிறை நாளை வந்து நாலு முப்பத்தி நாலு வரைக்கும் பௌர்ணமி திதியோடு நிறைவடைகிறது பௌர்ணமி திதியும் பூரட்டாதி நட்சத்திரமும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதன் பிறகு உத்தரட்டாய நட்சத்திரம் அதிகாலை ரெண்டாம் போதோடையே பூரட்டாதி முடிஞ்சிருது அதன் பிறகு உத்திரட்டாதி உத்திரட்டாய நட்சத்திரம் சனி பகவான் நாளை அதிகாலை ஒன்று பதினெட்டு வரைக்கும் கண்டம் முடிஞ்சிருது அதன் பிறகு இரவு பத்து மணி வரைக்கும் விருத்தி நாமயோகம் இது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாமயோகம் ஒரு அருமையான ஒரு நாமயோகமும் கூட இந்த விருத்தி நாமயோகம் ஏன்னா விருத்தி நாமயோகத்தில் எதை பண்ணிங்கனாலும் விருத்தி ஆகிட்டே இருக்கும் பௌர்ணமி ஒரு நிறைந்த ஒரு முழு நிலவு நாள் அதில் வந்து இந்த விருத்தி நாமயோகத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் விருத்தி நாமயோகத்துக்கு புதன் யோகாதிபதி செவ்வாய் அவயோகி யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை அவயோகி நட்சத்திரம் சீரிசம் நாளை அதிகாலை நாலு ஐம்பது வரைக்கும் கரணம் அதன் பின்பு மாலை நாலு முப்பத்தி நாலு வரைக்கும் பவகரணம் பவகரணம் செவ்வாய் அதன் பிறகு பாலவகரணம் பாலவகரணத்துக்கு அதிபதி ராகு விருத்தி நாமயோகம் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த சுக்கர உரையில் நீங்கள் தோங்கலாம் உங்களுடைய பஞ்சபக்சியை பார்த்து நீங்கள் தோங்கலாம் உங்கள் பக்ஷி உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நேரம் இந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நீங்கள் சுக்கரபவானை காலையில் வணங்கிட்டு காலையில் முடிஞ்சால் விடிவெளி எழுந்திரிச்சி நேரமாக எந்திரிச்சு பார்க்கணும் அதே போல் காலையில் எழுந்திரிச்சு பெருமாளை சுக்கரபவானை நீங்கள் மகாலட்சுமியை பௌர்ணமி திதியில் வணங்கிட்டு பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து செய்து நாளைக்கு நடக்கக்கூடிய கோமாதா பூஜையில் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் முடியாதவர்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம் லைவில் வந்துடும் வீடியோ ஏதேனும் பசுக்களுக்கு உணவளிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது அந்த சுக்கர ஓரையில் அர்ச்சனை போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் இரவே இன்று இரவு நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சிடணும் பேர் நட்சத்திரம் இதெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் பசுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுக்குறீங்களா இல்லை பசுக்கு உணவளிக்கிறீங்களா இல்லை பசுக்கு மாலை வாங்கி கொடுக்குறீங்களா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வாங்கி கொடுத்து லைவில் உங்களுக்கு வீடியோவும் உங்களுக்கு காண்பிக்கப்படும் ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம இந்த பூஜை பண்ணிகிட்ருக்கோம் என்ன சொல்கிறது பட்சி வாருங்கள் பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பட்சி வள்ளூர் காலை ஆறு மூணுலேருந்து எட்டு இருபத்தி ஏழு வரை உங்கள் பறவை அரசு வேலையை செய்ய இருக்கிறது இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இந்த நாள் ஆரம்பிக்கிறது அதனால் இன்றைக்கி அம்பாவை வணங்கிட்டு காலையில் வெள்ளிக்கிழமனைக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்கள் நாளை தோங்குங்கள் மிகவும் அருமையான நேரம் எட்டு இருபத்தேழுலேருந்து பத்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வச்சு பத்து ஐம்பத்தொன்னுலேருந்து ஒன்று பதினைந்து மதியானம் வரைக்கும் உங்களுடைய பறவை சாவு வேலையில் இருக்கிறது எந்த முக்கியமான வேலையாக இருந்தாலும் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்று பதினைந்திலிருந்து மாலை மூன்று முப்பத்தி ஒன்பது வரைக்கும் உங்கள் பறவை ஊன் வேலையை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி அன்னதானம் செய்வதற்கு மிக சிறப்பான ஒரு நேரம் மதியம் மூணு முப்பத்தொம்போதுலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் உங்களுடைய பறவை நடை வேலையை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி மாலை ஆறு மூணிலிருந்து எட்டு இருபத்தி ஏழு வரை உங்கள் பறவை ஊன் வேலை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரவு எட்டு இருபத்தேழுலேருந்து பத்து ஐம்பத்தொன்று வரை உங்கள் பறவை அரசு வேலையை செய்ய இருக்கிறது முக்கியமான காரியங்கள் இந்த நேரத்தில் இருந்தால் தாராளமாக செய்து கொள்ளலாம் பத்து ஐம்பத்தொன்னுலேருந்து ஒன்று பதினைந்து வரை உங்கள் பறவை சாவு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடவும் ஒன்று பதினைந்திலிருந்து மூணு முப்பத்தி ஒன்பது வரை அதிகாலை நடை வேலை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி அதிகாலை மூணு முப்பத்தி ஒன்பதுலேருந்து ஆறு மூணு வரை உங்கள் பறவை தொயில் வேலையை செய்ய இருக்கிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த முக்கியமான வேலையும் வேண்டாம் பிரம்ம முகூர்த்தம் நம்ம இதில் ஒரு முக்கியமான வேலை செய்யலாம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை உங்களுடைய பட்சி இன்று படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இன்று இழை வழிபாட்டை சிறப்பாக செய்யுங்கள் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சிக்காகம் காலை ஆறு மூன்றிலிருந்து எட்டு இருபத்தி ஏழு வரை உங்கள் பறவை சாகு வேலையை செய்ய இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் காலையில் எந்த வகையான டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் அந்த நாளை தூங்குங்க காலை எட்டு இருபத்தி ஏழுலேருந்து பத்து ஐம்பத்தொன்று வரை உங்கள் பறவை ஊன் வேலையை செய்ய இருக்கிறது அதனால் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை பெறும் ஸோ நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் பண்ணிக்கலாம் பத்து ஐம்பத்தொன்று வரை ஒன்று பதினைந்து வரை உங்கள் பறவை நடை வேலை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை பெறும் மதியம் ஒன்று பதினைந்துலிருந்து மூன்று முப்பத்தி ஒன்பது வரை உங்கள் பறவை அரசு வேலையை செய்ய இருக்கிறது அன்னைக்கு மதியானம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வேலை வர இருக்கிறது இந்த சிறப்பான வேலையை நீங்கள் எதற்காக வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் மூணு முப்பத்தி ஒன்பதுலேருந்து ஆறு மூணு வரை உங்கள் பறவை துயில் வேலையை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றி ஆறு மூணுலேருந்து எட்டு இருபத்தி ஏழு வரை உங்கள் பறவை நடை வேலையை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றி எட்டு இருந்து பத்து ஐம்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு இரவில் உங்கள் பறவை துயில் வேலையும் செய்ய இருக்கிறது அதனால் நீங்களும் கொஞ்சம் நேரமாகவே சாப்பிட்டு தூங்கிடுங்க பத்து ஐம்பத்தி ஒன்று வரை ஒன்று பதினைந்து வரை உங்கள் பறவை ஊன் வேலையும் செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பெறும் ஒன்று பதினைந்துலிருந்து மூன்று முப்பத்தி ஒன்பது வரைக்கும் உங்கள் பறவை அரசு வேலையை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய வெற்றி பெறும் மூன்று முப்பத்தி ஒன்பதுலேருந்து அதிகாலை ஆறு மூன்று வரை உங்கள் பறவை சாவு வேலையை செய்ய இருக்கிறது அதனால் அதிகாலை நேரத்தில் வாகனம் ஓட்டுதல் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதாவது முக்கியமான காரியங்கள் செய்தல் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துருங்க அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி ஆறு மூன்றிலிருந்து எட்டு இருபத்தி ஏழு வரை காலை உங்கள் பறவை ஊன் வேலையை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி காலை எட்டு இருபத்தி ஏழிலிருந்து பத்து ஐம்பத்தி ஒன்று வரை உங்கள் பறவை நடை வேலையை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி பத்து ஐம்பத்தொன்னுலேருந்து ஒன்று பதினைந்து வரை உங்கள் பறவை அரசு வேலையை செய்ய இருக்கிறது மிகவும் அருமையான நேரம் காலைல பதினோரு மணிலேருந்து ஒன்னே காலுக்குள்ளே நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் மதியம் ஒன்று பதினைந்துலேருந்து மூன்று முப்பத்தி ஒன்பது வரை உங்கள் பறவை தொழில் வேலையை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றி மாலை மூன்று முப்பத்தி ஒன்பதுலேருந்து இரவு எட்டு இருபத்தி ஏழு வரை உங்கள் பறவை சாவு வேலையை செய்ய இருக்கிறது எந்த காரியமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் செய்ய வேண்டாம் எட்டு இருபத்தி ஏழுலேருந்து இரவு பத்து ஐம்பத்தி ஒன்று வரை உங்கள் பறவை நடை வேலை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி பத்து ஐம்பத்தொன்னுலிருந்து ஒன்று பதினைந்து வரை உங்கள் பறவை தொழில் வேலையை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்று பதினைந்திலிருந்து அதிகாலை மூன்று முப்பத்தி ஒன்பது வரைக்கும் உங்கள் பறவை ஊன் வேலையை செய்ய இருக்கிறது உங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி முகூர்த்தம் மூணு முப்பத்தி ஒன்பதுலேருந்து ஆறு மூணு வரைக்கும் உங்கள் பறவை அரசு வேலையை செய்ய இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இருக்கிறது அதனால் இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த ஆறு நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மயில் உங்களுடைய பட்சி காலை ஆறு மூணுலேருந்து எட்டு இருபத்தி ஏழு வரை உங்கள் பறவை நடை வேலையை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றி பெறும் காலை எட்டு இருபத்தேழுலேருந்து பத்து ஐம்பத்தொன்று வரை உங்களுடைய பறவை அரசு வேலையை செய்ய இருக்கிறது மிகவும் அற்புதமான நேரம் இது அரசு வேலை சூப்பரான டைம் வெள்ளிக்கிழமை காலையில் முக்கியமான வேலைகள் இருந்தால் அதில் பண்ணுங்கள் பத்து ஐம்பத்தொன்னுலேருந்து ஒன்று பதினைந்து வரை உங்கள் பறவை துயில் வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் எந்த முக்கியமான காரியமும் செய்ய வேண்டாம் ஒன்று பதினைந்துலேருந்து மூணு முப்பத்தி ஒரு வரைக்கும் உங்கள் பறவை சாவு வேலையை செய்ய இருக்கிறது மதிய நேரத்தில் சாப்பிட்டு நீங்கள் எதாவது அன்றாட வேலை இருந்தால் செய்யுங்க மாலை மூன்று முப்பத்தி ஒன்பதுலேருந்து ஆறு மூன்று வரைக்கும் உங்கள் பறவை ஊன் வேலையை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மாலை ஆறு மூணுலேருந்து எட்டு இருபத்தி ஏழு வரை உங்கள் பறவை அரசு வேலையை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை உங்களுக்கு கொடுத்துடோ எட்டு இருபத்தி ஏழுலேருந்து இரவு பத்து ஐம்பத்தொன்று வரை உங்கள் பறவை சாவு வேலையில் இருக்கிறது ஆனால் நேரமாக சாப்பிட்டு நம்மளும் ஓய்வு எடுக்கிறது சிறப்பு பத்து ஐம்பத்தொன்னுலேருந்து ஒன்று பதினைந்து வரை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்று பதினைந்திலிருந்து அதிகாலை மூன்று முப்பத்தி ஒன்பது வரை உங்கள் பறவை தொழில் வேலை செய்ய இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்று முப்பத்தி ஒன்பதுலேருந்து அதிகாலை ஆறு மணி வரைக்கும் உங்களுடைய பறவை ஊன் வேலை செய்ய இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்து விடும் அதனால் அந்த பிரம்மமுர்த்தி பயன்படுத்தி நீங்கள் மகிழ்ச்சியாக அடுத்த நாளைக்கு பிளான் பண்ணுறது முக்கியமான காரியங்களை இந்த நேரத்தில் வச்சுக்கிறது மிக 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 சிறப்பு இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாளை புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை மீண்டும் பட்சி என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா முதல் சனிக்கிழமை பார்த்துட்டோம் இரண்டாவது சனிக்கிழமை வருது அதுக்கு முன்கூட்டியே தயாராகிக்கங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு அனுபவங்கள்லாம் நமக்கு நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்குது நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறதும் கமெண்ட் பண்ணுறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னா நிறைய பேர்த்துக்கு என்னால் ஃபோனில் பதில் சொல்ல முடியல அதனால் அந்த அதை தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நிறைய ஜாதகங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் கேள்விகளெலாம் வைங்க அதுக்குண்டான பதிலை நான் சொல்லிடுறேன் நேரில் கூப்பிட்டு தான் பேசணும்னு இல்லை கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்கள்ட்ட நான் நேரில் பேசிடுறேன் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு எப்படியும் ஒரு முந்நூறுலேருந்து நானூறு ஃபோன் கால் வருது இப்போ இதை நம்ம ஃபோன் பேசுகிறக்கே ஒரு ஆள் போட்டிருக்கோம்னா பாருங்களேன் நம்ம இதை பெருமையாக சொல்ல உங்கள்கிட்ட என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியலையங்கிறதா சொல்கிறேன் ஏன்னால் ஆரம்பத்தில் நான் எல்லோருக்கிட்டையும் நேரில் பேசிகிட்டு இருந்தேன் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ அதை என்னால் முடியல ஒரு சிலர் வந்து ரொம்ப வளர்ந்துட்டாரு அப்படின்னுலாம் சொல்கிறாங்க என்னுடைய எந்த வளர்ச்சியாக இருந்தாலும் அது உங்களையே சாரும் அதில் எம்பெருமான் சொக்கநாதரும் பொதுமக்களாகிய நீங்களும் தான் என்னுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறீர்கள் அதனால் ஏதாவது நீங்கள் என்னை ஃபோனில் காண்டாக்ட் பண்ண முடியலைனா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க நான் ரிப்ளை பண்ணிடுறேன் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்